வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த கோவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி சிம்பிளா பண்ணிரலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவக்காய் பொரியல் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கோவக்காயையும் நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய்ச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் இதல கொஞ்சமா கறுவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நாம நறுக்கி வச்சிருந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இத ஒரு கலர் கலரிட்டு அப்படியே 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இது எண்ணெயிலேயே வேகட்டும். அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி போல வெந்திருக்கும். இன்னும் ஒரு கலரி கலரிட்டு இன்னும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா வெந்திருச்சு. இப்போ இது மேல நாம தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். இது மாதிரி தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்துறலாம். இந்த கோவக்காய் பொரியல்ல டேஸ்ட விட இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. டயாபெடிக்ஸ் அண்ட் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவக்காய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.